விஷ்ணு புராணம். மைத்ரேயரே, இத்தகைய புகழ்மிக்க பிரகலாதனுக்கு சிபி, பாஸ்கலன், விரோசனன் என்ற மூன்று பிள்ளைகள் பிறந்தார்கள். விரோசனனுக்கு பலி சக்கரவர்த்தி பிறந்தார். பலிக்கு பாணாசுரன் முதலிய 100 பிள்ளைகள் பிறந்தனர். இது நிற்க இரணியாச்சனுக்கு சர்ச்சுரன், சகுனி, பூத சந்தாயானன், மகாநாயன், மகாபாகி, காலநாபன் என்ற பிள்ளைகள் 60 பிறந்தார்கள். இது திதியின் வம்சமாகும். இனி கசியப்பருக்கு பாரியையான தனு முதலிய பெண்கள் வம்சங்களை சொல்கிறேன், கேளுங்கள். தனு என்பவளுக்கு துவி மூர்த்தா, சம்பரன், அஜோமுகன், சங்குசிரன், கபிலன், சங்கரன், ஏகவத்ரன், தாரகன், சொற்பானு, விருஷபர்வா, குலோமன், விப்ரசித்தி முதலிய அதி பலசாலிகளான பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களிலே சொற்பபானுவுக்கு பிரபை என்பவளும், விருஷபர்வாவுக்கு சர்மிஷ்டை என்பவளும், வைஸ்வநாதனுக்கு உபதானவி, அயசிரை, குலோமை, காலகை என்ற 4 கன்னிகைகளும் பிறந்தார்கள். அவர்களில் குலோசிமை, காலகை என்பவர்கள் மரிசிக்கு மனைவியாயினர். அவர்களுக்கு குலோலமர், காலகேயர் என்ற புகழ்பெற்ற 60,000 பிள்ளைகள் பிறந்தார்கள். இரணியனுக்கு சகோதரியான சிம்ஹை என்பவள் விப்ரசித்திக்கு மனைவியாகி திரியமிசன், சல்லியன், நபன், வாதாபி, இல்வலன், நமுசிக கிருமன், அந்தகன், நரகன், காலநாபன், ராகு என்ற மகாசக்தி உள்ள பிள்ளைகளை பெற்றாள். இவ்விதமாக தனு என்பவளின் வம்சத்தில் மகாபலசாலிகளான அசுரர்கள் பலர் பிறந்தார்கள். இவர்களுக்கு சகஸ்ர சங்கைகளாக புத்திர பௌத்திர சந்தானங்கள் உண்டாயின. முன்பு நான் சொன்னது போல ஆத்ம ஞானியான பிரகலாத ஆழ்வானின் வம்சத்தில் நிவாதகவசர் என்ற தைத்திரியர் தோன்றினார். தம்பரை என்பவளுக்கு கசியப்பர் மூலமாக சுகி, சேனி, பரசி, சுக்ரீவை, கிருத்ரி, சுசி என்ற 6 பெண்கள் பிறந்தார்கள். அவர்களில் சுகிக்கு கோட்டான்களும் காக்கைகளும் பிறந்தனர். சேனி என்பவளுக்கு பருந்துகளும், பரிசிக்கு செம்பொத்துக்களும், கிருத்ரிக்கு கழுகுகளும், சுசிக்கு தண்ணீர் பறவைகளும், சுக்ரீவைக்கு குதிரைகளும் ஒட்டகங்களும் பிறந்தன. இது தம்பிரகையின் வம்ச விவரமாகும். இனி இனதைக்கு கருடன், அருணன் என்ற 2 புத்திரர்கள் பிறந்தார்கள். அவர்களில் கருடன் சர்ப்பங்களை புசிப்பவனாய், கடூரமான ரூபம் உடையவனாய், பறவைகள் இனத்துக்கெல்லாம் உயர்ந்தோனாய் புகழ்பெற்று இருந்தான். சுரசை என்பவளுக்கு ஆகாயத்தில் பறக்கும் ஆற்றலுடைய 1,000 பாம்புகள் பிறந்தன. கத்ருவுக்கு பலமும் தேஜஸும் உடைய அநேக பணமண்டல மண்டிதங்களாய் உள்ள அநேகம் நாகங்கள் உண்டாயின. அவை கருடனுக்கு பயப்பட்டு இருந்தன. அந்த நாகர்களில் சேசன், வாசுகி, தக்ஷன், சங்கன், சுவேகன், மகாபத்மன், கம்பளன், அசுவதரன், ஏலாபுத்திரன், கார்கோடன், தனஞ்சயன் என்போர் முக்கியமானவர்கள். அவர்கள் விஷ ஜுவாலையோடும் தந்தங்களுடனும் கூடிய முகங்களோடும் விளங்குவார்கள். குரோதவசை என்பவளுக்கு 10,000 ராட்சச சர்ப்பங்களும் இளத்திலும் நீரிலும் சஞ்சரிக்கும் பறவைகளும் பிறந்து குரோதவச கணம் என்ற பெயரை பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் மிகவும் கோரமானவர்கள். சுரபி என்பவளுக்கு மாடுகளும் எருமைகளும் பிறந்தனர். இறை என்பவளுக்கு மரங்களும் கொடிகளும் புற்களும் உண்டாயின. சூசை என்பவளுக்கு யட்ச ராட்சசர்களும், மனு என்பவளுக்கு அப்சரஸ்களும், அரிஷ்டை என்பவளுக்கு மகாபலசாலிகளான கந்தர்வர்களும் பிறந்தார்கள். இவ்விதமாக தாவர ஜங்கமங்களான கசியப்பரின் சந்தானங்களை எல்லாம் சொன்னேன். அவர்களுடைய புத்திர பௌத்திராதி சந்ததிகளோ எண்ண முடியாத அளவில் பெருகின. மைத்ரேயரே, இது ஸ்வாரோசிச மனுவந்திரத்து படைப்பாகும். இனி வைவஸ்வத மனுவந்திரத்தில் வர்ணன் ஒருவன் யாகம் நடத்த அதில் சதுர்முக பிரம்மன் போதாவாகி அதை நிர்வாகம் செய்தான். அப்பொழுது பிரஜா சிருஷ்டி செய்த விதத்தை விவரமாக கூறுகிறேன், கேளுங்கள். தேவ ரிஷி கந்தர்வ பன்னகாதிகளுக்கு பிதாமகனான சதுர்முகன் நூதன சிருஷ்டி செய்ய காலம் பெறாமல் பூர்வத்தில் துவாரோசிச மனுவந்திரத்திலே தன் சங்கல்பத்தால் உண்டான சப்த ரிஷிகளை நோக்கி வைவஸ்வத மனுவந்திரத்திலே நீங்களே பிரஜைகளை படையுங்கள் என்று நியமித்தான். இவர்களும் அப்படியே செய்தனர். இது நிற்க
தேவர் தேவதைகளினாலே அசுரர்கள் எல்லாம் விநாசமாய் போனதால் திதி என்பவள் புத்திர சோகமடைந்து அநேக காலம் தன் கணவரான காசியப்பரை ஆராதித்து வந்தாள். அவர் அதனால் மகிழ்ந்து திதியை நோக்கி, பெண்ணே, உனக்கு பிரியமான வரத்தை கேள் என்றாள். அதற்கு அவள், எனக்கு இந்திரனை சங்கரிக்க தக்கவனான ஒரு மகன் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். அதை கேட்டதும் கசியப்ப முனிவர் அவளை பார்த்து, என் பிரிய பத்தினியே, உனக்கு இந்திரனை சங்கரிக்கத்தக்க மகன் வேண்டும் என்றால் 100 ஆண்டுகள் சம சித்தத்துடன் சுசியையாய் கர்ப்பத்தை தரித்திருக்க வேண்டும். அப்படி செய்தால் உன் விருப்பப்படி மகன் ஒருவன் பிறப்பான் என்று சொல்லி அவளுடன் கூடி கலந்தார். அதனால் அவருடைய மனைவி கருவுற்று நித்தியமும் சுசியையாய் விரதம் அனுசிஷ்டித்து வந்தாள். இப்படி இருக்க இந்த செய்தி இந்திரன் அறிந்தான். உடனே அவன் சூழ்ச்சி ஒன்று செய்து அந்த ரிஷி பத்தினியின் அருகில் வந்து இருந்து அவளுக்கு பணிவிடைகள் செய்து கொண்டு அவளது கர்ப்பத்தை சிதைக்க சமயம் பார்த்து கொண்டு இருந்தான். இப்படி இருக்க சில நாள் குறைய 100 ஆண்டுகள் நிறையும் காலத்தில் ஒரு நாள் திதி தேவி பாத சுத்தி செய்யாமல் படுக்கையில் படுத்து நித்திரை செய்தாள். அப்பொழுது இந்திரன் அவள் சுத்தமில்லாமல் அசுசியாக இருப்பதை அறிந்து வஜ்ராயுதத்தை எடுத்துக்கொண்டு அவள் வயிற்றிலே சூட்சம ரூபத்துடன் சென்று அந்த கர்ப்பத்தை 7 துண்டுகளாக துண்டித்தான். அப்பொழுது அந்த சிசு பெரும் சப்தத்துடன் ரோதனம் செய்ய இந்திரன் ரோதனம் செய்யாதே என்று பல முறைகள் கூறி கோபம் கொண்டு அந்த 7 துண்டுகளையும் மறுபடியும் எவ்வேளாக துண்டித்தான். அந்த 49 துண்டுகளும் மாரோதி என்று சொன்ன காரணத்தினால் மருத்துக்கள் என்ற நாமதேயம் உண்டாயிற்று. பிறகு அந்த மருத்துக்கள் விவேக சாத்வ சம்பனராய் இந்திரனுக்கு உதவலானார்கள்.